ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோ நம்ம எடுக்க போகிறோம். இது வரைக்கும் நான் எதுவும் அப்லோடு பண்ணல. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் கல்மீன் சாப்பிட்ருக்கோம். கல்மீன் சாப்பிட்டு நம்ம எப்படி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். வாங்க. நம்ம அடுப்பு பற்ற வச்சுருந்தோம், தோசை எடுத்து வச்சுருந்தோம். அது என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நல்லா காஞ்சிட்டு இருக்கு. நம்ம அதை ரெடி பண்ணிட்டு அடுத்து வந்துடலாம். ஓகேவா? வாங்க. இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் நம்ம அரைச்சதெல்லாம் நம்ம ஊற்றிக்கிறோம். பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலாவை நல்லா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டி மேலே வரும். இப்போ ரெடியாச்சு. இது எடுத்துக்கோ, முக்கிய தேவை பண்ண போகலாம். லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேலே எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும் அவ்வளோ டேஸ்ட் வரும். கடையில் பார்த்தீங்கன்னா இப்படி அப்ளை பண்ணுவாங்க பாருங்க. இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு ஒரு 4 இப்பு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? எவ்வளவு அருமையா வெந்திருக்கு பாருங்க. அப்படியே வா, இப்பயே எச்சி ஊறுது பாருங்க. அப்படியே பிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு பாருங்களேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்துருவோம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் சாப்பிடுறோம். ஹாய் நண்பர்களே, நம்ம இவரை எதிர்பார்த்த நம்ம கல்வி கிடையாச்சு. எப்படி சாப்பிட்றோம் வாங்க பார்க்கலாம். அப்படியே நாக்கு மட்டும்தான் மாடுது. இது வந்து இப்படியே சாப்பிடக்கூடாது. இங்க பாருங்க, நம்ம அரைச்சு வச்சு இதை தொட்டு வேற லெவலுங்க. உங்க வீட்டுல இது மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. கொஞ்சமா என்ன சொல்றேன், கடைகள் சாப்பிடல உண்மை சொன்னா வேற நபரை தவறம். மீது மண்ணப்படும் அந்த மீன் மண்டக்குள்ளலாம் போயிட்டு அப்படியே சாலம் அப்படி அப்படியே அந்த நம்ம அரிச்ச அந்த மசாலா வேற லெவல் இருக்கு.